மாவட்டம் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வசந்தம் நகரில் வசித்து வரும் 72 வயது உள்ள ராஜா ராஜசேகர் தனது வீட்டில் தனிமையாக இருந்தபொழுது மூதாட்டியை தாக்கி சுமார் 35,000 ரூபாய் பணம் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடிய நபர்களை சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் தகவல் அறிந்து தீவிரமாக திருடர்களை தனிப்படை கொண்டு தேடி வருகிறார். நம்ம வயசு வந்து 72. நாங்க என்ன நினைச்சு தெரியுமா, இப்ப நமக்கு பிரஷரு சுகர் எல்லாமே இருக்குது, சரி, அதனால குளிக்கு போனாம விடுந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நாங்க இருந்தோம். ஆனா இப்ப உடச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது பீரோவெல்லாம் ஓப்பன் இருக்குது, சரி. அப்புறம் நாங்க அதை பத்தி அப்போ தெரியாது. நாங்க அப்ப 108 வரைஞ்சல அரை மணி நேரத்துல வந்து 108 வந்து ஆம்புலன்ஸ் போட்டு பவர் பேங்க்ல எல்லாம் திடீட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேஷுக்கு போயிட்டு இருந்தேன். நம்ம அதுக்கப்புறம் தான் என்ன நடந்து தெரியும். நாங்க அந்த டைம்ல வந்து அடிபட்டு ரத்தத்தை எல்லாம் பார்த்தோம்னா சரி கீழே விழுந்தாங்களாட்டு இருக்குது. இன்னும் 108 வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பல்லான்னு சூலூர் போனது சூலூர் ஆகாது அப்படின்னு நேரம் ஜெயிச்சு கொண்டுவோம். அந்த அம்மா இப்போ என்ன சீரியஸாக இருக்குங்களா? நம்ம வந்து இப்போ சீரியஸாக இருக்குது. சரி, ஆமாம். இங்கே இருக்கிற ஆலையிலே திட்டினாங்க. அது வந்து இப்போ புதுசாக வந்து வெளியிலேருந்து வந்து யாருக்கும் இந்த மாதிரி பண்ண சான்ஸ் கிடையாது. சரி, வந்துட்டு போய் பழக்க முறையை தான் பண்ண முடியும். சரி சரி, ஆமாம். புதுசாக வந்து இங்கே யார் வரக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. நம்ம வந்து அங்கே வந்து வேலை வர வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆலையை போயிட்டு நடந்திருக்கோம். அம்மா பேர் ராதா. ராதாங்களா? விரைவில் பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையும் மூதாட்டிக்கு உறுதியளித்துள்ளார். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளருடன் செய்தியாளர் சுரேஷ் செல்வம்.